எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் கடமை. ஸோ நம்முடைய மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் 4 மாணவர்கள் மற்றும் தேர்வுகளுடைய கோரிக்கை அடிப்படையில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் தரேன். சார், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷன் நடைபெறனால, கவுண்டிங் நடைபெறனால, ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க, உங்களுடைய பர்சனல் ஒப்பீன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனாக போய் நமக்கு வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க, 9/6/2024. அதாவது ஜூன் மாதம், நல்லா பாருங்கள், ஜூன் 9 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தது, புரியுதுங்களா? எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி வந்தது. ஒரு இந்த விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஆனால் இது எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம். அப்போது இந்த குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடும் போது மேபி அந்த எலெக்ஷன் டேட்டு இருக்கலாம் அப்படி, ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் டேட்ஸு, ஸோ ஓட் கவுண்டிங், இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அந்த டேட் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதை நம்ம நம்புகிறோம். ஆனால் இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் வந்து எப்போ என்ன அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இது வந்து வெளியிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன் நமக்கு நடைபெற போகுது. ஸோ எல்எஸ்சி, ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து, அதாவது ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கவங்களுக்கு, லோக்சபா எலெக்ஷன் வந்து நமக்கு நடைபெற போகுது. ஃபேஸஸ், 7 ஃபேஸ் திங்க், ஸோ 7 ஃபேஸஸ் நடைபெற போகுது. தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த மாதம் வந்து ஏப்ரல் 19, ஓகே, ஐ திங்க் ஸோ கரெக்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஏப்ரல் 19 நமக்கு வந்து என்னென்னா, இப்போ எலெக்ஷன் நடைபெற போகுது, ஓகே. ஸோ அதனால் ஓகே. இப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு வந்து ரிசல்ட்ஸ், ஓட் கவுண்டிங் அப்படிங்கிறது, ஸோ இது வந்து ஒரு மாபெரும் திருவிழா, ஓகேங்களா? இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம். ஸோ June 4, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து June 9 எக்ஸாமினேஷன். ஸோ June 4 நமக்கு வந்து, ஸோ ரிசல்ட்ஸ்க்கான இது இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, அண்ட் தென் June 9 வந்து எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. ஸோ மேபி இது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ போஸ்ட்பாண்ட் அப்படின்னே மாதக்கணக்கு இல்லை, மேபி 1 week ஆர் 2 weeks, அதில் 10 நாள் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மை பெருசும் அதை நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதுவே நமக்கு எலெக்ஷன், அதாவது இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை. ஸோ எலெக்ஷன் எப்போது, ஸோ அதுக்கான டேட்ஸ் அப்பாயின்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் ஓகே. பட் அது அந்த எலெக்ஷன் டேட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கு இந்த விஷயம், ஓகே. அது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன், அதனோட பெருசும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு, தள்ளி போகிறதுக்கு மேபி ஒரு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இல்லை நடத்தி தான் ஆகணும், கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும் அப்படின்னாலும் நடத்தலாம், ஆனால் பட் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, ஓகேங்களா? பட் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம்தான், சரிங்களாங்க? ஸோ இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு எது இன்ஃபோ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கிறனால இந்த வீடியோ பதிந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? அதாவது இதனால் வந்து ஐயோ நம்ம வந்து இப்போ தள்ளி போகிறோமா அப்படிங்கிற மாதிரி, அது வீடியோ போடுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இது ஒரு இதுவாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் மேபி ஒரு 5-10 days இருக்கலாம், சரிங்களா? இது வந்து 5-10 days இருக்கலாம். இது வந்து இது என்னென்னா, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாங்க, ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு June 9 தான் எக்ஸாமினேஷன், அதுதான் நமக்கு வந்து இதுதான் உறுதி இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன என்ன மாற்றம் வருதோ அதற்கேற்றவரை நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம், சரிங்களா? நமக்கு இப்போதைக்கு June 9 எக்ஸாமினேஷன், ஓகே. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஒன் ரெக்வஸ்ட்டுங்க, ஸோ ஓட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு உரிமை, நம்மளுடைய ஒரு கடமை. ஸோ எல்லாருமே வந்து ஓட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.